இந்தியாவில் ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த மாநிலமும் பாஜக ஆளாத அத்துணை மாநிலங்களிலும் ஆளுநர்களை வைத்து அதிகார துஷ்பிரயோகங்களை இந்த மோடியினுடைய ஒரு பயங்கரவாத சமூக விரோதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மோடி எல்லா மாநிலங்களும் அதிகார துஷ்பிரயோகங்களை நடத்தி அங்கே ஒரு வன்மத்தை தூண்டி கொண்டிருக்கிறார். உதாரணமாக டெல்லியிலும் கடந்த 10 நாட்களாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை இந்திய சரித்திரத்திலே கேள்விப்படாத அளவிற்கு கவர்னர் மாளிகையிலேயே போய் நின்று போராட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிவிட்டது. அங்கே சூழ்நிலைகள் அவர் ஒரு 2 நிமிடம் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம், இந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் தீர்க்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. இதுவரைக்கும் விவசாயிகள் போய் எத்தனை நாட்கள் உட்கார்ந்து போராடினாலும் அவர்களையும் பார்க்க மாட்டேன், ஆனால் கௌதமி போன்றவர்களை பார்ப்பேன் என்று இருக்கக்கூடிய இந்த பிரதமர் இந்த துஷ்பிரயோகம் செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்ட இவர்களை பதவியில் இருக்கக்கூடாது. இவர்கள் இது இந்த மோசமான இந்த காலகட்டத்திற்கு ஏன்னு கேட்டால் இன்றைக்கி எல்லோரும் இந்தியாவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி இங்கே அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா இந்தியாவில் எல்லாருமே அடிமைகளாகி பார்த்துருக்குறோம், எல்லாருமே ஒரு விஷயத்திற்கு ஒன்றை அடகு வைப்பதை பார்த்துருக்குறோம். ஆனால் தன்னைத்தானே அடகு வைக்கிற ஒரு ஆட்சி நம்ம இந்திய வரலாறில் இதைத்தான் பார்க்குறோம், ஒரு தானே தன்னை அடகு வைத்துக் கொள்வது. ஆகையினால இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்னைக்கு எதற்காக இன்னைக்கு அனைத்து கட்சிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறார்கள், தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து வந்திருக்கிறார்கள், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட்டு மற்றும் அனைத்து கட்சிகள் பல கட்சிகளிலிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் தமிழ் தேசிய அமைப்புகளிலிருந்தும் மக்களுக்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் இன்று ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைப்பு என்பது இது ஒரு மிக தமிழகத்தில் இது ஒரு துவக்கம், இது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க இந்த ஜனநாயக படுகொலை நிகழ்த்தும் இந்த மோடி அரசையும் தமிழகத்தில் மக்களுக்கு எதிரான மோடி அரசுக்கு துணை போய் கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசும் கண்டிப்பாக வீழ்த்தப்படும் வரை இந்த அணி பலப்பட்டு நிற்கும். இது தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சி தேர்தலுக்கான உள்ள போகின்ற கட்சி அல்ல, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய பிரச்சனைகளை கவலைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் அத்துணை பேரும் இணைந்திருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் பெரிய அளவில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.